ஒரு நாள் ஊடக பயிற்சி அடங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஊடகங்களில் இருக்கிற காரணத்தினால பயிற்சி தான் ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த வகையில ஒரு கருத்து பரிமாற்ற அந்த சிந்தனையோடு நேரம் குறைவாக இருந்தாலும் இருக்கிறதுனால நம்பீர் அவர்கள் இருக்கிறார், அதற்கு முன்னால் சபீர் அவர்கள் இருக்கிறார், அதற்கு முன்னால் மதிமாறன் அவர்கள் இருக்கிறார். பெரிய பெரிய கைகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் இந்த சின்ன கை அடக்கத்தோடு வாசித்து உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிற போது இயக்கம் கடந்து பல சித்தாந்தங்கள் வேறுபாடு இருந்தாலும் நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய குடும்பத்தினுடைய சகோதரர் முனீர் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டு கால தொடர் பழக்கம் நட்பு எந்த சூழலிலும் இன்னைக்கு நாங்க சந்திக்கிற பிரச்சனைகள் இப்ப ஊடகங்கள்ல பிஜேபி அப்படிங்கிறது வந்து பிஜேபி மட்டும்தான் வேலை செய்யலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணன் முனீர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு ஒரு விஷயத்த நாங்க பேச வரோம் அப்படின்னா நான் 2 விஷயங்களை மட்டும், ஒன்று ஊடக விவாதங்கள், இன்னொன்று வந்து ஆன்லைன் கேம்பெயின்ல அவங்க எங்க இருக்காங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத அந்த 2 விஷயத்த மட்டும் நான் பேசலாம். இந்த ஊடக விவாதங்கள் அப்படின்னு வருகிற போது நாங்க படுற சிரமம் வந்து கொஞ்சம் தான் கிடையாது. நீங்க வந்து அட் கோர் எக்ஸ்ட்ரீம் இதை சபீர் ஒத்துக்குவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. யாரு இந்த விவாதத்துக்கு வரணும்னு முடிவு செய்யறது கமலாலயத்துல முடிவு செய்யறோம். ஒரு தலைப்பு வருதுன்னா இந்த தலைப்புக்கு நீங்க இன்னும் கூப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு பாஜகவினுடைய தலைமை. இன்னொரு நாம அடுத்து விருத்தமா ஒரு தலைப்புக்கு போறோம்னா அங்கே இருந்து நீங்க இவரை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும், ஒருவரை புறக்கணியுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையும் இன்றைக்கு ஊடகத்தினுடைய மிக உச்சபட்ச கொடுமையா நான் நினைக்கிறேன். அதை நான் அனுபவிச்சிருக்கேன், நான் சொந்தமா சுயமாக அனுபவித்திருக்கிறேன். பிறகு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல நாங்கள் ஒரு விவாதம் அப்படின்னு வருகிற போது அப்படியே தப்பி தவறி போயிட்டோம் உள்ளார அப்படின்னா அங்க அவர் சொன்ன மாதிரி தான் பாஜக நேரடி பாஜக, சைடு பாஜக, பக்கவாட்டு பாஜக, பின்பக்க பாஜக இப்படி எல்லாரும் இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் வந்து நாம பேசணும் அப்படின்னா அவங்க ரொம்ப அப்படியே அதாவது ஒரு உச்சபட்ச நியாயவாதிகள் போல பேசுவாங்க. எனக்கும் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் பாஜகவா பேசல. நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் ராமசுப்ரமணியன், சமீபத்துல பாஜகவிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர், அவர் வெளிப்படையா சொன்னார் பாஜகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு வர்றபோது அவர் அந்த கட்சியால் தூக்கி எறியப்பட்ட குப்பையாக இருந்தாலும் தலையில் அவர் பேசக்கூடிய அந்த உணர்வை அவர்கள் திரித்திருக்கிறார். நாம அந்த இடத்துல போச்சுக்கோம், நாம இப்பதான் வந்து இதை நம்ம எப்ப செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடக்கத்துல செஞ்சிருக்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மோடி எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார், பாஜக எப்படி ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது, அந்த இடத்துல நாம என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போராடணும்னு நாம வந்து சிந்திச்சிருக்கோம். இது காலந்தாண்ட விஷயம் என்றாலும் கூட வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நடத்தப்படுகிற கருத்தரங்குகள் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உங்கள் மூலமாக ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை எனக்கு. நீ அவங்க தொடர்ச்சியா ஒரு மிரட்டல், அந்த பாசிஸ்டுகள் என்னென்னலாம் செய்வாங்களோ அதை எல்லாமே செய்யக்கூடிய ஆட்கள் அந்த இப்ப அந்த ஊடகங்கள்ல வர்ற பாஜகவில் செய்யக்கூடியது அப்படின்னு நீங்க பட்டியலிட்டீங்கன்னா எங்ககிட்ட எல்லாருக்கும் ஆதாரம் இருக்கும், எங்ககிட்ட எல்லாத்துக்கும் கையில 2 பேப்பர் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் 2 பேப்பர் வச்சிருப்பாங்க, இதுதான் ஆதாரம் பாருங்க. அதுல என்ன ஆதாரம் கொண்டாங்க அப்படின்னா தரமாட்டாங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன உதாரணம், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த ராஜா தான் வந்து இதுக்கு கையெழுத்து போட்டாரு அப்படின்னாங்க, நம்முடைய மீத்தேன் பிரச்சனைக்கு அவர் தான் கையெழுத்து போட்டாரு, அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அதுல ஒரு வருஷம் போட்டி இருக்கு, இந்த வருஷத்துல அமைச்சர் சைன் பண்ணாரு. அப்ப நாம எடுக்கிற உடனடியா இப்ப ஆன்லைன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, உடனே நம்ம எடுக்கிறோம். இந்த ஆண்டுல இவர் ராஜா கையெழுத்து போட்டாருன்னு பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் பேசுறாரு, ஆனா இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மந்திரி இவருக்கும் திமுக
திமுகவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டபோது அதெல்லாம் இல்லைங்க, அப்ப நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னா அப்படின்னு கையெழுத்து போட்டது வேற ஒரு அமைச்சர், நீங்க கூட்டணியில இருந்தீங்கல்ல அப்படின்னு நாம் அதை எதிர்த்திருக்கிறோம், பதிவு செய்திருக்கிறோம், கூட்டமைச்சரவையில் ஏற்படுகிற எல்லா உதவிகளுக்கும் நாம் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்துல பேசினா அதை ஒத்துக்க மாட்டாங்க. வாழ் வாழ்ந்து கத்த வேண்டும். நீங்க ரெண்டு விஷயம், அவங்க பாஜக என்கிற ஆதிக்கம் என்பது வேர், இன்னொன்று சாதிய திமிர் என்பது அவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஒரு நாராயணன் என்பவர் பாஜக வச்சார், அவர் பேசுற, அவர் பேசுகிற போது சொல்றார், பிரசன்னா வழக்கறிஞர், நான் ஏறக்குறைய இப்ப என்னுடைய 12வது ஆண்டு என்னுடைய வழக்கறிஞர் துறையை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாதத்துல சொல்றார், அப்ப எனக்கு நன்ன நல்ல நினைவு இருக்கும், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப நான் 9வது விட முடிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதுதான் சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் 9 காலம் சட்டம் படித்தவன், அந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவன், நான் சொல்றேன் அப்படின்னா, நீ எல்லாம் என்ன சட்டம் படிச்சுட்டு இருக்க, உனக்கு எல்லாம் என்ன சட்டம் தெரியும், சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்கான். நீங்க இந்த வார்த்தையினுடைய வீரியத்தை பாருங்க, சுப்பிரமணிய சாமி சொன்னா சட்டம், பிரசன்னா சொன்னா அந்த சட்டம் இல்லையா, சட்டம் ஒண்ணுதான், அது அம்பேத்கர் இயற்றது அவ்வளவுதான். ஆனால் அந்த சட்டத்தை பேசுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் அப்படின்னு அவங்க பட்டியல் போவாங்க. நான் என்னால பேச முடியாது, ஒரே சட்டம் தான், அவரை விட இன்னும் தெளிவாக சமூக நீதி பார்வையோடு என்னால் பார்த்து பேச முடியும், ஆனால் அவர்கள் அதை புறக்கணிப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார், பொது வழியிலேயே பொது ஊடகத்திலேயே செய்வாங்க. இன்னொரு விஷயம், அவர்களுடைய ஆளுமை எங்க போகும்னா, எங்களுடைய சொந்த கட்சி தலைவர்களிடத்திலேயே போய் பேசிட்டு வருவாங்க, நேரடியா போட்டு இந்த பிரசன்னா பொறுக்கி பயணம்லாம் இனிமேல் விவாதத்துக்கு அனுப்பாதீங்க, அவனால உங்க கட்சிக்கு பேர் கிட்டு போகும், யாரு பிஜேபியில இருந்து திமுகவினுடைய கட்சி வளர்ச்சியில அக்கறை பண்ணிக்கிட்டு எங்க தலைமை கிட்ட போய் பிரசன்னாவெல்லாம் விவாதத்துக்கு அனுப்பாதீங்க. எங்களுடைய அமைப்பு செயலாளருக்கு கடிதம் கொடுக்குறாங்க, எங்களுடைய செயல் தலைவருக்கு பேசுறாங்க, ஆனால் எங்கள் இயக்கத்தினுடைய தலைமை எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக நாங்கள் தொடர்ந்து பணியாற்றோம். அது ரொம்ப முக்கியம். பொன் ராதாகிருஷ்ணன் பேசுவார், ஏன் எப்படி அவங்க எல்லாம் அனுப்புறீங்க, ஒரு சின்ன அவங்களுடைய திரும்பு நிலை பாருங்க. பொன் ராதாகிருஷ்ணன் பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்றார், அது குறித்து விவாதம், திராவிடத்தை ஒழுங்குவோம் அப்படிங்கிறது ஒரு விவாதம். அந்த விவாதத்துல நான் கலந்துக்கிறேன். அப்ப என்னுடைய இயல்பான கேள்வி, திராவிடத்தை கொளுத்தி போகி பண்டிகை கொண்டாடுவோம்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? அந்த 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 விவாதத்துல பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர் ஒருத்தர் பங்கேற்கிறாரு, மத்திய அமைச்சராக இருந்தவர், அதற்கு பிறகு இந்து மக்கள் கட்சி வருது, இதே ராமசுப்ரமணியன் வராரு, இவங்க எல்லாரும் அந்த கருத்தியல் நிலையை பாருங்க. ஒரு கருத்தை எதிர்க்கிறதுக்கு 10 சுத்தி நின்று அடிக்கிறாங்க, ஆனால் அதுலேயும் நாங்கள் வெற்றி வருவோம், அது வேற விஷயம். அந்த இடத்துல ஒரு சொன்ன கருத்துக்கு நான் சொல்றேன், திராவிடர் என்பது ஒரு கருத்தியல் மட்டுமல்ல, இன்னைக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்களில் அவர் மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களினுடைய ஆதரவை பெற்று வந்திருக்கிறார். ஆனால் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருக்கிற பெண்கள் தன்னுடைய கச்சை சீலை அணிகிற உரிமை கூட அவர்களுக்கு கிடையாது, அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிடம், அந்த திராவிடத்தை ஒழுங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த பெண்கள் தன்னுடைய மேலாடை உரிமையை இழந்து வாழ வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறாரா? இது கருத்தியல் ரீதியான கேள்வி. நான் ஒரு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த உரிமைக்கு எதிராக நீ பேசுற, அந்த உரிமையினுடைய அந்த இழிநிலை இன்றைக்கு தொடரமானு நீ நினைக்கிறியான்னு கேட்டதுக்கு எங்களுடைய இயக்க தலைமைக்கு புகார் என்ன தெரியுமா? பிரசன்னா பாஜக மகளிர் அணியினரெல்லாம் ஜாக்கெட் இல்லாம அறைய சொன்னாரு லைவ்ல அப்படின்னு புகார். என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க, நான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன், நான் இதை சொல்லவே இல்லையே, இதை நான் எப்படி பேசுவேன் இந்த தளத்துல பொது வெளியில, நான் எப்படி பேசுவேன்? நான் மிகப்பெரிய சொல்றேன், இந்த கருத்தியல் ரீதியான சிந்தனைகள் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீம், அவங்க மிகப்பெரிய என்னுடைய உச்சபட்ச சண்டை எல்லாத்தையும் யூடியூப்ல போடாமலே வச்சிருக்க நிகழ்வு எல்லாம் வந்துச்சு. அதனால என்ன பண்ண, நாங்க எங்க வீட்டுல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெக்கார்டு எடுத்து கொண்டு காட்டியிருக்கோம். அப்படி அந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சொன்ன பதிலை நான் கொண்டு போய் எங்களுடைய தலைமைக்கு சேர்த்தேன். நீங்க ஒருத்தருடைய நெருக்கடி பாருங்க, பொது தளத்துல விவாதிக்கிறப்ப ஒரு கருத்தியல் ரீதியா விவாதிக்கிறப்ப 10 சூழ்ந்துகிறது, இன்னொன்னு இவர் வரவே கூடாதுன்னு முடிவு செய்யறது, மூன்றாவது அப்படி நாம் மீறி அந்த இடத்தில் இருந்து உட்கார்ந்தால் அவர்களை எங்கே தலைமைக்கு சொல்லி அவர்களை காலி செய்யலாம் என்று நினைக்கிறோம். எந்த அவர் சொல்றதுல நியாயம் இருக்க மாதிரி இருக்கு, பச்சை அயோக்கியத்தனமா இருக்கும், ஆனா அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருக்கு.
ஏன்னா அது முழுக்க முழுக்க நீங்க நமக்கு எல்லாம் நம்ம எல்லாம் வந்து அதை கத்துக்கணும். ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நீங்க கமலாலயத்துக்கு போங்க, ரெண்டாவது மாநில இந்த அந்த ஆண்டுல இவர் இப்படி பேசினார், அவர் அப்படி பேசினார், அதற்கான பின்புலம் என்னன்னு தெரியாது, அதற்கு எதற்காக அவர் அப்படி பேசினார் என்பது கூட தெரியாது. பின்புலங்களே எல்லாம் இல்லாம வெறும் தலைப்பு செய்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஒரு செய்தியா ட்ரோல் ஆக்கி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் தலைமுறை அதை பார்த்த உடனே நம்பிடலாம். கை குலினா இப்ப வந்து கிறிஸ்தவ கை குலின்னு சொல்லிட்டு முனிரண்ட கூட போனா நான் முஸ்லீம் கை, வேற யாராவது என்னுடைய ஃப்ரெண்டோட இவரு நம்ம இவருடைய ஃபாதருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போனா கிறிஸ்தவ கை சொன்னாங்க. நீங்க இப்ப பாருங்க, தமிழகத்துல பாஜக இஸ்லாமியர்களை நோக்கி எதுவுமே பேசுறது இல்லை, தெரியுதா? அவங்க அந்த நல்லா யோசிச்சு பார்த்துட்டே வாங்க, இஸ்லாமியர்களை நோக்கி இப்ப அவங்க பேசுறதே இல்லை. கடந்த ரெண்டரை ஆண்டுகளா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற. இஸ்லாமியர்களை பத்தி அவங்க பேசுறதே இல்லை அதிகம், கிறிஸ்தவர்களை பத்தி பேசுறாங்க. இன்னொன்னு கடவுள் மறுப்பு பத்தி பேசுறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை, இவங்க எல்லாம் வந்து இந்து கடவுள்களை நிந்திக்கிறார்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப வேற இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா இந்துக்கள் என்கிற அந்த அடிப்படையில் இவர்களை இந்துத்துவாவை புகுத்தி அவர்களை ஒன்று திரட்டி நாம் நமக்கு ஆதரவு தளத்தை வளர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதுல மிகப்பெரிய பணியாற்றி, அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகுந்த தரவுகளோடு இருக்க வேண்டும், நாம் நிறைய வாசிப்புகளோடு இருக்க வேண்டும். நான் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், இந்த புத்தகம் வந்து தயவு செஞ்சு வாங்கி படிங்க, பழைய புத்தகமா திட்டவே தான் அதிகமா இருக்கும். என்னுடைய ட்விட்டர் பேஜ்ல என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து அப்படின்னு என்னை எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அதைத்தான் செய்வோம், அவனுக்கு வேற வேலையே கிடையாது. நாங்க ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயத்த நான் இந்தியால நடக்கல, யூஎஸ்ல வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இன்டர்நேஷனல் ப்ரொஃபஸரா இருக்கிற ஜான் அப்படிங்கிற ஒருத்தரோட அங்க ஹார்வர்ட்ல நாங்க ஒரு கலந்துரையாடல் இருந்தோம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவோட ட்ரோல், அதாவது ஃபேக் ஐடிக்கள்ல வந்து ஒரு அரசாங்கமே பே பண்ணுது அப்படின்னா அது வந்து ஜப்பானும் சைனாவும் தான். ஜப்பானும் சைனாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பொதுக்கருத்தை கொண்டு போய் திணிக்கணும்னா, அரசு பயங்கரவாதம் தான் இதுதான், அந்த கருத்தை திணிக்கணும்னா ஒரு 50 லட்சம் பேக் ஐடியை கிரியேட் பண்ணி இந்த கருத்தை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தவறான கருத்தா இருக்கும் அதை நியாயப்படுத்தி ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இவ்வளவு பேர் ஆதரவு திணிக்கிறானா இந்த கருத்தை நாமளும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற சித்தாந்தம் வருது இல்லையா, அந்த அடிப்படையில தான் இந்தியா வந்து மோடி வச்சு வச்சா அப்படிங்கறத அவர் சொன்னார். இன்னைக்கு மோடி எப்படி இந்த ஆன்லைன் யுகத்தில் இவங்க கொண்டு வந்த எல்லா ஐடிஸையும் பாருங்க, இன்னைக்கு ஒரு ஐடியை நம்ம பிளாக் பண்ணோம்னா அடுத்த நாள் வேற ஒரு ஐடியில வந்து நிக்கிறோம், அவங்களுக்கு வேலையே இல்லாம இப்படி எல்லா தளங்களிலும் அவர்கள் தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறாங்க. நீ அவங்க தொடர்ந்து ஆட்சியில இல்ல, அதிகாரத்துல இல்ல, இந்த 4 ஆண்டுகள் தான் ஆட்சியில இருந்தா அதிகாரத்துல இருந்தா, ஆனால் முனிரவர்கள் மேற்கோள் காட்டியது போல, நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து மேற்கோள் காட்டியது போல, தொடர்ந்து எல்லா இடங்களினுடைய தலைமைகளையும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார். ஏன் இந்த நிகழ்வு தமிழகத்துல அவங்களால வர முடியல, எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வந்து இங்க கலவரங்களை தூண்ட முற்பட்டாலும் இது பண்பட்ட பூமி அப்படிங்கிற அந்த அடிப்படையில பிரச்சனைகளுக்கு நாம வந்து இடம் கொடுக்காம இருக்கணும். ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த ஆட்கள் தவறான ஆட்கள், எச்சராஜாவும் அர்ஜுன் சம்பத்தும் இந்த நாட்டுல கலவரத்தை நாம் மூட்டி விடுவாங்கன்னு அமித்ஷாவும் மோடியை நம்புறது தவறு, இது அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டினுடைய வெளிப்பாடு என்பது நாம் தரவுகளோடு இருக்கும். ஒரு சாதாரண விவாதத்துக்கு போறேன் அப்படின்னா யார் யார் வராங்கன்னு கேட்பேன், என்னுடைய எனக்கு தெரியும் இவங்க என்னத்தை பேசுவாங்க, இவங்க எதுக்காக என்னென்ன பேசுவாங்கன்னா அதற்கு தகுந்தால் போல என்னுடைய குறிப்புகளை நான் எடுத்துக்கிறேன். அவங்க ஒரு கருத்தை சொல்லுகிற போது அந்த கருத்தை மறுப்பதற்கான நேரத்தை நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஊடகத்தில் இருக்கிற, ஆனால் அதை மீறி எடுத்துக்கொள்ள வேண்டிய சிக்கலான நிலைக்கு நாம் இருக்கிறோம். இரண்டாவது எனக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடு, இஸ்லாமிய இயக்கங்களிலிருந்து
ஊடகங்கள்ல விவாதங்கள்ல பங்கேற்கிறவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை கடந்து எத்தனை பேர் ஊடக விவாதங்களுக்கு வருகிறீர்கள்? இன்னைக்கு சாதாரண மன்னிக்கணும், நம்ம ஜவஹர்லின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை இஸ்லாமியரா ஏற்றுக்கிறதா அப்படிங்கறதே ஒரு சந்தேகம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவரு வந்து சாமானிய சரியும்ப உங்களுடைய கருத்து தளத்துல பாஜக என்ன செய்து, ஆர்எஸ்எஸ் என்ன செய்து, இந்த இனத்திற்கான துரோகங்களை எப்படி எல்லாம் வடிவமைக்கிறார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஆழமா வாசிக்கிறோமா அப்படின்னா இல்ல. நம்முடைய வாசிப்பு குறைஞ்சு போச்சு. அந்த வாசிப்பு குறைந்து போனதுனால நீங்க ஒண்ணுமே இல்ல, திடுதுப்புன்னு ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்ல. சிற்பி பாலசுப்ரமணியம்னு தமிழகத்துல தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிக ஆகச்சிறந்த அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு தினமணியில நடுப்பக்க கட்டுறவர், கலைஞர திட்டி கட்டுற எழுத, திமுகவை திட்டி கட்டுற எழுத, தூஜிய திட்டி கட்டுற எழுத, தூஜிக்கு கட்டுற எழுத, சிற்பி பாலசுப்ரமணியம், சிற்பி பாலசுப்ரமணியத்துக்கும் தூஜிக்கு என்னையா சம்பந்தம்னு உள்ள கொண்டு போய் விசாரிச்சா போலி பர்ச்சேஸ்ட் போய் வைத்தேன். நீங்க அவங்க எந்த அளவுல வேலை பாக்குறாங்கன்னு பாருங்க. பொதுத்தளத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு விலை கொடுத்துவாங்க. இன்னொரு விஷயம், இங்க பாஜக செய்து கொண்டிருக்கிற அண்டர் கிரவுண்ட் வேலையில மிக முக்கியமான விஷயம், தலித் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இது யாருக்கும் தெரியல. நாங்க பட்டியல் கொடுத்து, தலித் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த முன்னாள் தலைவர்கள் பின்னால் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவுட்ரேட்டடா ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை வச்சு ட்ரோல் பண்ற. நீங்க அனிதா விவகாரத்துல தமிழ்நாடே பச்சை கொண்டு எரிந்த போது கிருஷ்ணசாமி மட்டும் பாஜகவுக்கும் அனிதாவினுடைய மரணத்தை அவ எதுக்கு செத்து போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பொது வழியில கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பர்ச்சேஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். இது பாக்குறப்ப கிருஷ்ணசாமி ஒரு கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவர் அப்படி பேசுறாங்க ஒண்ணுமே இல்ல. அனிதா பிரச்சனையில நான் மேற்கொண்ட மிகப்பெரிய கடுமையான சூழல், பாஜகவிலிருந்து வர த்ரெட்டு வேற, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பிரசன்னாவை ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிரசன்னாவோட நம்பர் எடுத்து அவங்க வந்து நிறைய, ஒரு விஷயம் தெரியுமா, யாருமே தெரியல என்னை கொண்டு போய் பாஜக தமிழ்நாடு தலைமையக வாட்ஸ்அப் குரூப்ல எங்க சேர்த்திருக்கான். நான் நல்லா இருக்கு சொல்றேன், எனக்கு ஒரு பொய்யான விஷயத்தை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு டீம் உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணத்தான் தெரியுமே தவிர டைப் பண்ண தெரியல. நம்மால இருக்கு பார்வை படிக்க கூட மாட்டான். நீ செத்து போயிட்டே மிகப்பெரிய விலை நாம் கொடுக்கிறோம்னா பாஜக கால் ஒன்றை எத்தனை நாம் செய்கிறது. நீங்க ஒரு குழு அமைக்கணும், அந்த குழு வந்து பாஜக என்பதோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது மதவாத சக்திகள் இந்த இடத்துல அவர்கள் காலுங்க நினைக்கிற போது அதற்கு நீங்க எல்லா இடத்துலையும் நாம் வைக்கிற ஒரு மிகப்பெரிய லாக்குனை என்னன்னா, நம்மகிட்ட போராட்டம் இருக்கு, நல்ல தலைவர்கள் இருக்காங்க, போராட்டத்துக்கு தொண்டர்கள் இருக்காங்க. சொன்னா கொடியை பிடித்து கொண்டு அமெரிக்க தூதரகமா இருந்தாலும் சரி, சிறிய தூதரகமா இருந்தாலும் சரி, ரஷ்ய தூதரகமா இருந்தாலும் நம்மளால முற்றுகையிட முடியும். ஆனால் அதிலே பயன் இல்லை. அண்ணா அவர்கள் வந்து
பேசுகிற போது சொல்றாங்க, மாணவரணி என்பது விதை நட்பு போல அவர்கள் வந்து நாற்றங்கார்கள், அவர்கள் ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி வயல்ல நடுகிற போது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாற்றங்கால்களை நாம் உருவாக்க மறந்து விட்டோம், கருத்தியல் ரீதியான அந்த சித்தாந்தங்களை நாம் உருவாக்க மறந்து விட்டோம். ஆக அந்த இடத்துல நிறைய வாசிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. பாஜக குறித்தோ அல்லது அவர்கள் செய்ய எத்தனைக்கிற அவன் யார் யாரெல்லாம் நீங்க திடீர்னு பார்த்தா ஒரு நடுநிலையாளர் வந்து ஒரு சார்பு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பார். ஏற்காக ஒரு காவி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காருன்னா அவன் இத்தனை நாள நல்லவரா பாத்துட்டு இருப்பாங்க, ஏன் அவரே சொல்றாருப்பா அப்படிமா. ஆனால் அவருக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேறமா ஒண்ணுமே இல்லை. நெல்லையம்மா ஐயா ஐயா கண்ணும் அடிச்சாரு, இதான் சரி, அது ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனை. ஆனா அதுக்கு ராஜா வந்து வீர தமிழ் வச்சு பட்டம் கொடுக்குறார், தமிழிசை போய் அந்த ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன பிரச்சனை, அதை அவங்க எவ்வளவு உதாரணமா கொண்டு போறாங்க. இப்ப நல்ல வேலையா இப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன பண்றோம்னா இவன் யாரு அப்படிங்கறத பேக் ஃபைல் எடுக்கிறோம். அந்த வேலையை திமுக மிக தெளிவாக செய்வோம். நெல்லையம்மா யாரு அப்படின்னா பேக் ஃபைல் எடுக்கும், இவர் வந்து ராஜாவா வளர்க்கப்பட்டவர், ராஜா வீட்டிலே இருக்கவரு, ராஜாவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவரு அப்படின்னு அந்த பழைய புகைப்படம் எல்லாம் நாங்க தேடி எடுத்து இன்னைக்கு ஆன்லைன் ஆக்சஸ் எங்கேயோ போயிடுச்சு. அந்த படத்துல நாங்க வந்து நாங்க வைக்கணும், இதுதான் இதுதான் எங்களுடைய லட்சணம், இதுதான் அவருடைய லட்சணம். இப்போ அந்த நிலையை நாம் செய்து விடுமா, அந்த நிலையை செய்யறதுக்கு நாம நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம வாசிக்கிறது எத்தனை பேர் வந்து ஹிந்துவோட சென்டர் பேஜ் ஆர்டிகல் படிக்கிறோம், ஹிந்துவோட சென்டர் பேஜ் ஆர்டிகல், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சென்டர் பேஜ் ஆர்டிகல், இந்த ஆர்டிகல்ஸ்ல மேல ஒரு கட்டுரை பாத்தீங்கன்னா நம்மளை வசீகரப்படுத்துற மாதிரி நமக்கு நியாயம் பேசுற மாதிரி ஒரு கட்டுரை இருக்கும், கீழே அப்படியே வேற ஒரு கட்டுரை இருக்கும். இதற்கு நியாய தர்மங்களை நாம் எப்படி நம்ம மேடையில வைக்கிறதுனா, நீங்க ரெண்டையும் படிச்சால் மட்டும்தான் நம்ம கிட்ட தகவல் இருக்கு, எல்லாம் இருக்கு, மிஷினரிஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, ஆனால் நாம் படிக்கிறோமா, நீங்க விவாதத்துல வெற்றி பெறதற்கு வேற ஒன்றுமே தெரியும். தலைவர் சொன்னார் ஒரு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கப்ப ஒரு தலைவர் ஒருத்தட்ட என்னை அறிமுகப்படுத்துற போது சொன்னார், கட்டுரை எழுதுறது இயல்பு, பேசுறது எழுது இயல்பு, கவிதை எழுதுறது இயல்பு, விவாதம் பண்றது கூட சாதாரண விஷயம், ஆனால் விவாதத்தில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் கடலின் ஆழத்தை கண்டறிந்தால் மட்டும்தான் விவாதத்தில் வெற்றி பெற முடியும். அப்படி ஒரு தலைப்பினுடைய விவாத ஆழம் கடலின் ஆழம் என்றால் அதையும் கொட்டு வருகிறவன் தான் பிரசன்னா அப்படின்னு தலைவர் சொன்னார். இந்த வார்த்தை எங்களுக்கு இந்த வயசுல நாங்க அவர்கிட்ட அந்த வார்த்தையை வாங்குறதுக்கு நாங்கள் செலவழித்த நேரங்கள், வாசிப்பதற்கு செலவழித்த நேரங்கள் மிக மிக அதிகம். என்னுடைய வீட்டுல 116,000 புத்தகங்களை வைத்திருக்கேன், நான் ஓன் லைப்ரரி, நீங்க எந்த தலைப்பு எடுத்தாலும் இது என்னோட லைப்ரரி புக்கு தான். அதை விட முக்கியமா ஆக்சுவலி இந்த புக்கு வந்து நீங்க தயவு செஞ்சு படிங்க, இது வந்து இந்தியா அகேன்ஸ்ட் இந்தியா மீனிங் ஆஃப் டிஎம்கே இருக்கும். ஆனா இதுல பாதி கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கங்கள்ல இன்னைக்கு பிஜேபி என்னென்னலாம் செய்யறான், ஆர்எஸ்எஸ் என்னென்னலாம் செய்யறானோ அத அவங்க 50 வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட ஆக்ஷன் பிளான், 50 வருஷங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட ஆக்ஷன் பிளான் ரொம்ப அற்புதமா மோகன்ராவ் வந்து பட்டியல் போட்டிருப்பாரு, இவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்க, என்னென்ன செய்ய போறாங்க. ஆக நண்பர்களே, நாம் இன்றைக்கு 1000 விவாதங்கள் இப்படி நாங்க பாத்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தேவை புதியவர்கள் நீங்கள் வர வேண்டும். நீங்க வந்து அந்த களத்துல உட்கார்ந்து களமாடுகிற போது அந்த உணர்வும் சரி, உங்களை பார்க்கிற மக்களினுடைய சித்தாந்தமும் சரி, நம்மவர்கள் நமக்காக பேசுகிறார்கள், சரியான திட்டங்களோடு பேசுகிறார்கள் என்கிற அந்த எண்ணம் வருகிற போது இன்னும் வெற்றி அடையலாம். இன்னொரு நாள் கூட நேரத்தில் அருமைகளை நான் முடிக்கிறேன், இன்னொரு நாள் கூட இன்னொரு பயிற்சி வைக்கிற போது முழு நேரமாக பல தகவல்களோடும் சரி பல புத்தகங்களை அறிமுகப்படுத்தியும் இன்னும் நம்ம வந்து நிறைய ஒளிக்காட்சி படங்களோடு இவர்கள் என்னென்னலாம் செய்ய எத்தனைக்கிறார் என்கிற வகுப்பை கூட நாம் எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்ப்பு கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். முதலில் திராவிட கொள்கையில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் வரும் பொழுது
பிஜேபி மட்டும் இல்ல நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே விசமத்தனத்தை வைத்துக் கொண்டு வெளிப்படையாக பேசும்போது அதற்கும் தக்க பதிலடி கொடுத்து இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய நேரமெல்லாம் அந்த களங்களில் நின்று சரியான முறையிலே விவாதத்தை எடுத்துச் சென்றது உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்திய தொகுதி வாக்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விவாதத்துக்கு நீங்க எல்லாம் வாங்கினீங்க, கண்டிப்பா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் யார் அழைப்பது எங்கள் எங்களை எந்த மீடியா அழைக்கிறது? நிச்சயமா இல்ல, அந்த மீடியா அழைக்கிறதா அதை எப்படி நாம் அதை பங்கு பெறுவதற்கு எப்படி வந்து அதை வழிமுறை கையாளுவது? ஏதாவது இப்ப நான் என்ன கேட்கறேன், இந்திய தொழில் ஜமாத்துல விவாதங்களில் பங்கேற்கிறவர்கள் இன்னார்னு ஏதாவது ஒரு பத்திரிகை தெரியுமா? அப்ப நீங்க அந்த பட்டியலை தொடர்ந்து இந்த இத்தனை பேர் இந்த எங்க இந்திய தொழில் ஜமாத்துல விவாதங்களில் பங்கேற்கிறவர்கள் ஒரு அறிக்கை, எல்லா அறிக்கையும் இருப்பது போல அது ஒரு அறிக்கை. அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரூபா ஃப்ரீக்வெண்டா இருக்கே நீங்க அதிமுக செய்யறாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க இடத்துல இருந்து தளத்துல இருந்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்கீங்கிறத முதல் ஊடகங்களுக்கு தெரிவிங்க. அதற்கு பிறகு ஒரு ஊடகத்துல நீங்க ஹிட் அடிச்சீங்கன்னா அடுத்தடுத்த ஜனங்கால உங்களை விட மாட்டாங்க, உங்களை துரத்தி துரத்தி கொண்டு உட்காரணும். பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஹிட் அடிக்கிறப்ப என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாமிய தலைவர்களா இருக்கிறப்ப எடுத்துறாங்க. உதாரணத்துக்கு வந்து தலைவர் பாக்கர் போற தொடர்ந்து நிகழ்ச்சி போறேன், புதிய தலைவரைக்கு நான் போறேன். போறப்ப என்ன பண்றாங்கன்னா இதே லாபி அரசுடைய லாபி நடந்து ஆட்டோமேட்டிக்கா பாக்கர் நிகழ்ச்சி எல்லாம் கலந்து உடனே பாடிட்டாங்க. இப்ப நான் வந்து புதிய தலைமுறையில பேசி வர்றேன், உடனே போட்டு வருது நடக்கு, அதையும் சொன்னது உண்மையான விஷயம். அது அவருக்கு மட்டும் இல்ல, பிரசன்னாவுக்கு நிறைய நடக்கு. நீங்க ஒரு சின்ன உதாரணம், நான் புதிய தலைமுறைக்கு போய் 1.5 வருஷம், புதிய தலைமுறை விவாதங்கள்ல நான் கலந்துட்டு 1.5 வருஷம். ஆனா அது எதனாலங்கிறது எனக்கு தெரியும், என்ன பிரச்சனை நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். நான் அதை பத்தி கவலைப்படுறோம், நான் இன்னைக்கு அங்க போனா தான் என் வீட்டுல சாப்பாடு வேணுமான வேகம், அது மட்டும்தான் தொலைக்காட்சி. ஆனா இன்னைக்கு எல்லாரும் மைக்கு பிடிச்ச எல்லாரும் எல்லாத்துக்கும் பேரும் டிவி சேனல் ஆரம்பிச்சேன், நம்முடைய கருத்து போய் சேரணும். அதற்கு அந்த தளங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்யணும், அந்த லாபி இருக்கதான் செய்யும் உடைக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப பிரசன்னா மட்டும் தான் தீவிரமா பேசுறாரு அப்படின்னா இன்னொரு ஆள் அந்த இடத்துல உட்கார வச்சு சிவஜெயராஜ் அப்படி நமக்கு ஒரு தயாரிப்பு நிலைக்கு வந்து நீங்க இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தலைப்புகள்ல விவாதம் நாங்களே நடத்துறோம். எங்களுடைய விவாதத்துக்கு போறவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து எங்களுடைய தலைமை அலுவலகத்துல நாங்க விவாதம் நடத்தி எங்களுடைய எல்லா கருத்துக்களையும் அதை வந்து நோட் போட்டு இந்தந்த சப்ஜெக்ட்ல இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கு நாங்க ரெகுலரைஸ் பண்ணிக்கிறோம். அது போல நீங்களும் உங்களுடைய வாரத்துல ரெண்டு நாள் விவாதங்களுக்கு பங்கேற்கிறவர்கள் நீங்களே விவாதங்களை நடத்துற மாதிரி நடத்தி அந்த கருத்துக்களை நீங்க பேசுற மாதிரி பேசி இங்க நீங்க ஒரு மாக் ட்ரையல் நீங்க பண்ணிக்கணும். அந்த தரை அப்படி பண்ணுகிற போது ஒரு 10 பேரை தேர்வு பண்ணீங்கன்னா அந்த 10 பேரையும் வாரத்துல 2 நாள் அழைச்சி இந்த பிஜேபி ரொம்ப தெளிவா பண்றாங்க. பிஜேபியில பேச வந்தவங்களுக்கு அரசு பதவி மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு செய்யப்படுகிற சமரசனைகள் போல வேற எந்த அரசியல் தலைவர்களுக்கு செய்யறது ஷவர் பண்றான். பிஜேபியில டிவியில பேச வந்தவங்க அவங்களுக்கு கொடுக்குற பணமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தலைமையை வாங்க எப்படி வாங்க.
இஸ்லாமுடைய வந்து இஸ்லாம் முதல்ல இந்த இடத்துல முக்கியத்துலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சீரியல் தான் இருக்குது. பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பழமையாக சொன்னால் அங்கே பீமமாக இருக்கட்டும், அதாவது ஷபீலாக இருக்கட்டும், ஒரு ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்திச்சு ரொம்ப பெரிய சந்தோஷப்பாங்க. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க, ஷபீலை வந்து ஒரு 12 வயசில் பார்த்தாங்க. ஒரு இஸ்லாமிய வரலாற்றை மறைக்கப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஊடகத்தில் நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது நான் பிரசன்னா இருக்கும் மிக தெளிவாக சொன்னாங்க. உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக தான் அவங்க சொன்ன செய்தி நான் கொடுக்குறது. இந்த பிஜேபி எந்த அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் பிரச்சனை கேட்க அவங்க அவங்க தான் அந்த கேள்வி கேட்குறேன். ஒரு ஊடகத்துறையில் மிகப்பெரிய பொறுப்புகள் நீங்கள் இருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு செய்தி மூலமாக தான் இந்த மாதிரி சிறியா ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிய வருது, மீடியாலாம் மறைக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய செய்தியில் இருந்து இந்த செய்தியை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு செய்தி வேலை நடந்து அதற்கான சிறிய பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பண்ண முடியும்னா எங்களுடைய தலைமை வந்து அறிக்கை விடுவாங்க. இதுல செயல் தலைவருடைய தலைமை அவர்கள் சிறிய பிரச்சனைகள் முதல்ல தமிழ்நாட்டுல அறிக்கை விட்டுதான் வரணும். அதுக்கு பிறகு என்னுடைய முகநூல்ல யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ தெரியும், சிறிய பிரச்சனைக்கு நான் என்னென்னலாம் பதிவு பண்ணிருக்கேன், அதற்கான என்ன தீர்வுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணிருக்கேன். சோ இந்த அளவுக்கு தான் எங்களால அந்த இடங்கள்ல போராட முடியும். உங்களை போல அந்த அந்த இடத்துல இருந்து பேசுறதுனால தான் சொன்னேன். எனக்கு நான் உங்களுக்காக நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நீ எதுக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களை என்னை நீங்க தகுதிப்படுத்தி நீங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசுறதுக்கும் பிரசன்னா பேசுறதுக்கு வித்தியாசம். ஆக அந்த இடத்துல சிரியா பிரச்சனையை பத்தி பிரசன்னாவுக்கு கருத்து இருக்கு, அந்த இடத்துல செஞ்சு குழந்தைகள் அரசு பயங்கரவாதம் இன பயங்கரவாதம் எல்லாம் நடக்குது, அதை யாரு நீங்க இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப பிரசன்னா எப்படின்னா பிரசன்னாவெல்லாம் பேசணும். இப்ப பார்க்கிற அண்ணனும் முனீர் அண்ணனும் வந்து ரஷ்ய தூதரகத்திலயோ அல்லது சிரியா தூதரகத்திலயோ வந்து அவங்க மனு கொடுக்குறாங்க, நேரடியா மனு கொடுக்குறாங்க. நாங்க வந்து இந்திய அரச வலியுறுத்தோம், இது எங்களுடைய அரசியல் கட்சிகளுக்குள்ளான ஆழ்வு. ஒரு தனிநபராவோ அல்லது தனிப்பட்ட விடயங்கள எங்களுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்னா அது எங்களுடைய ஒரு பரிதாபமான நிலைக்கு தான் இருக்கும். அது வந்து உலக நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப உலக நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நாம் நம்முடைய கருத்தை தான் கலைஞர் வந்து சிறுபான்மை மக்களின் காவலர் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. திராவிடத்தின் பொதுவாகவே இஸ்லாமியர்களோட ரொம்ப நெருக்கமான ஆண்டாண்டுகளாக இருந்தது. இப்ப சமீபமா பெரிய இடைவெளி ஏற்பட்ட மாதிரி உணர்வு இருக்கு. உண்மையாவே ஒரு இடைவெளி இருக்கா இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரியான திராவிட இயக்கங்கள் நம்ம ஊடக பயில இருக்கோம். திராவிட முன்னேற்ற என்னுடைய கருத்து ஆக்கப்பூர்வமான கருத்தா இருந்தா போகணும். பிரசன்னா ஒரு கருத்தை சொன்னா போகுதுல அது மாதிரி என் கருத்து எப்படி போகணும், அது மாதிரி டெக்னிக்கான கேள்வி
இல்ல எந்த சூழலையும் திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து திராவிடத்துக்கும் இஸ்லாத்துக்குமான அந்த நீட்சி வந்து என்னைக்குமே விட்டுக்குவாங்க. நீங்க வந்து அண்ணாவை சொன்னீங்க, கலைஞரை சொன்னீங்கன்னா பெரியார் கேட்பேன். அம்பேத்கருக்கு வந்து புத்த மதம் மாறுகிற போது ஒரு பெரியார் சொன்னார், தயவு செஞ்சு புத்த மதத்துக்கு மாறாதீங்க, அதுவும் இந்து மதத்தினுடைய சொர்க்கமா தான் இருக்கு, இஸ்லாத்துக்கு மாறுங்க. அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு மாற போறேன்னு பெரியார்கிட்ட கேட்டப்ப பெரியார் சொல்றாரு, தயவு செஞ்சு புத்த மதத்துக்கு மொதல் இஸ்லாமியத்துக்கு நீ மாறு, இஸ்லாம் தான் சாதிகளற்ற மதம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து எடுத்தார். அதை தொடர்ந்து அண்ணா அவர்கள், அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் எல்லா மேடைகளிலும் சொல்றது, ஒரு கையில தருள் இஸ்லாமும் இன்னொரு கையில வந்து திராவிட நாடு தான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்களுடைய செயல் தலைவர் நீங்க பாருங்க, இந்த முத்தலாக் பிரச்சனைகள்ல யார் முதல் முதலில், நீங்க முத்தலாக் பிரச்சனைக்கு முன்னாடி சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவ அடிப்படையில முதல் முறையா 10 சீட்டுகளை ஒதுக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தேர்தலில். 10 சீட்டு ஒதுக்கும், வேற எந்த அரசியலுக்கும் இஸ்லாமிய அமைப்பு 10 சீட்டு ஒதுக்கல, திமுக ஒதுக்குச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை முத்தலாக் பிரச்சனையில தனிநபர் இஸ்லாமிய சட்ட வாரியத்தினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய குரல் இந்த விஷயத்துல எங்கெல்லாம் ஓங்கி ஒழிச்சிச்சு, திமுகவின் சார்பாக இதே பிரச்சனை முத்தலாக் விவகாரங்களில் இதுவரைக்கும் 12 மேடைகளில் பேசியிருக்கேன். இஸ்லாமிய அமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டங்கள், இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல, நீங்கள் எங்களோடு கலந்தவர்கள். இன்னொரு விஷயம் முனிரனத்துக்கு தெரியும், இப்ப இந்த ஆண்டு நோம்பு வந்துச்சுன்னா இது 14வது வருஷம் 30 நோம்பு இருக்க போறது பிரச்சனை. சட்டம் உங்களுக்கு பின்னால் கைது பண்ணி உங்களை எல்லாம் தூக்கு தண்டனை எல்லாம் போட்டுற முடியாது.
சுப்ரீம் கோர்ட்ல 499 இருக்கலாமா வேணாமா, அதாவது டெஃபமேஷன் கேசஸ்க்கான செக்ஷன் இருக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் போய்கிட்டு இருக்கு. அதனால அது முடித்தெல்லாம் வச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க மிரட்டத்தான் செய்வாங்க, எவ்வளவு மிரட்டல் இருக்கு. நான் உடனே ஜெயலலிதா இருந்தப்ப ஜெயலலிதா மிரட்டலையே நாங்க பார்த்தேன், நீ எல்லாம் ஏமாத்தோம், அவங்க அவங்க யார் என்னெல்லாம் பார்க்கணும், ஏதாவது செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதுக்கே நாங்க பயப்படலை, நீ இங்கவா நீ அங்கவா அவங்க என்ன பண்றோம் அப்படின்னா நான் அங்க போய் நின்றுட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன், நான் இங்க இருக்கேன், யாரும் தோழர்கள் எல்லாம் இங்க பார்க்க வரேன்னாங்க, யாருமே வரல அங்க, அது இயல்பு. அதனால அது குறித்தெல்லாம் வச்சப்பட வேண்டியது. உங்களுடைய கருத்தை சுதந்திரமா பதிவு பண்ணுங்க, அதற்கு பின்புலமாக உங்கள் அமைப்பும் உங்கள் அமைப்பில் இருக்கிற வழக்கறிஞர்களையும் பலப்படுத்திக் கொள்ளுங்க, அது ரொம்ப முக்கியம். நோ மோர் க்வெஸ்சன்ஸ், எனக்கு டைம் தொடர்ந்து செய்யுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீட்டு ஜமாத்துக்கு. நன்றி, வணக்கம்.